குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையின் நீர் நாளை திறக்கப்பட உள்ளதால் இருபது கோடி ரூபாய் செலவில் கல்லணையில் மதகுகள் புதுப்பிக்கும் பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகின்றன வரும் இருபத்தி நான்காம் தேதி மேட்டூர் அணையில் திறக்கப்படும் நீர் தஞ்சை கல்லணையை வந்தடைந்தும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி திறக்கப்பட உள்ளது இதற்காக கல்லணையை புதுப்பிக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது கல்லணையில் உள்ள ஏற்கலப்பையுடன் கூடிய விவசாயி சிலை உள்ளிட்டவை வர்ணம் பூசி தயாராகி இருக்கிறது கல்லணையை சுற்றியுள்ள பகுதிகளில் மழைநீர் வெண்ணாரில் கலந்ததும் அந்த நீரை காவிரியில் கலக்க செய்திடும் வடிநீர் வடிகால் கீழ்போக்கி அமைக்கும் இரவு பகலாக நடைபெற்று வருகின்றன மேலும் கொள்ளிடமாற்றில் முப்பது புதிய மதகுகள் அமைக்கும் பணிகளும் கல்லணை கால்வாய் வெண்ணாறு மதகுகள் பழுது நீக்கும் பணிகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன இதனால் நடப்பாண்டு குறுவை சம்பா தாளடி என முப்போக சாகுபடிக்கு வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இருபத்தி நாலாம் தனி தனித்திற்கு நினச்சா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கல்நடையெலாம் ரொம்ப தீவிரமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தூர்வனி நடந்துகிட்டு இருக்கு இங்கேயும் கூட போட்டு கடமை பகுதி வாய்க்காலும் கூட போட்டு தூரப்படுறது திருக்காட்டுப்பள்ளி பிள்ளைப்பான் கூட இந்த கடுஞ்சாலை வந்து போய் விடிகாலத்தில் தூர்வா பண்ணி நாலஞ்சு நாளாக ஒரு வாரமாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தண்ணியெல்லாம் மக்கள் போய் தங்கி தொடையெல்லாம் மக்கள் நல்லபடியாக செய்கிறோம் விவசாயில்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க எல்லாருமே இப்போ தனித்திறக்கலாம் மக்கள் எல்லாம் சௌரிய அடைகிறாங்க எல்லாருமே இப்போ இருக்காங்க எல்லோரும் விரையெல்லாம் வாங்கி அடிப்படி கூட்டி போட்டு விரையெல்லாம் அளவுக்கு எல்லாம் தீவிரம் ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழக முதலமைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முதல் முதல் ரொம்ப மட்டும் சந்தோஷம் கொடுத்துருக்காங்க மக்கள்லாம் ரொம்ப நன்றியை தோசிக்கிறாங்க தமிழக அரசாங்கத்தை நம்ம எதிர்பார்த்தது ஒரு மிக கடுமையான பணியை ஏன்னா குறுகி ஒரு இருபது நாள் முன்னிலையில் திறக்கிறதுனால கல்லணை உட்பட எல்லா இடங்களும் சீர் செய்ய நினச்சோம் மிக வேகமாக பழுது நீக்கிறப்படி கல்லணையெல்லாம் இருக்குது எல்லா மதங்களும் சரி இருக்காங்க அதே போல் தூர்வார்கிறபடியும் ஒரு போர்க்கால அடிப்படை நடந்துட்டு இருக்குது நாங்கள் விரும்புவதுன்னா இன்னும் வேகமாக நடத்தி கடைமுறை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செய்யணும் ஏன்னா அந்த அடிப்படையில் தான் இப்போ ஒரு பெரிய முயற்சியை அரசாங்கம் கவனம் செலுத்தி இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி ஒட்டுமொத்தமாக விவசாயத்தை பாதுகாக்க தண்ணி கடைமுறை வரைக்கும் போகிறதுக்கான உதவியா இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சிறப்பான பணி என்பது கல்லணையில் நடந்திருக்கு இதனிடையே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேட்டூர் அணையை திறந்து வைக்க நாளை வருவதையொட்டி மேட்டூர் அணை மற்றும் சாலை மார்க்கத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார் தொடர்ந்து பதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் சேலம் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை நடத்தினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க